உனக்கு என் கூட பிரச்சனையா? என்ன அடி, என்ன கொள்ளு. அவனுங்க என்னடி பண்ணாங்க? ராக்கி என் பையன் மாதிரி காந்திப்பா காந்திப்பான்னு என்னை சுற்றி வரும். அவன் என் கண்ணு முன்னாடி மாதிரி ஆட்கள் அழிக்க நினைச்சாலும் எங்களோட தத்துவமும் கொள்கையும் இந்த நாட்டுல எப்பவும் தன்னைத்தானே நிலை நிறுத்திக்கும். அப்படி நடக்கும்போது இந்த மாதிரி இழப்புகளை எல்லாம் தவிர்க்க முடியாது காந்தி. அது நீங்க வாழ்ந்த கேவலமான வாழ்க்கையோட ரிஃப்ளெக்ஷன். என்னடி கேவலமான வாழ்க்கை? நீங்க மட்டும் என்னடி வாழ்க்கை வாழ்ந்து கிழிச்சிட்டீங்க? மன்னிப்பு சகிப்பு தன்மை எதுவுமே இல்லாத நீ, ஈவு இறக்கம் எதுவுமே இல்லாத ஒரு கொடூர கேட்டா நாங்க காந்தி என்ன பெருமையா பேசிக்க வேண்டியது? காந்தி சொல்லியிருக்காரா இப்படி கையில துப்பாக்கி எடுத்துட்டு எவனவெல்லாம் சுட்டுக் கொள்ளுன்னு? உங்களை மாதிரி ஆட்கள் தாண்டி அந்த காந்தியும் காந்தியத்தை சேர்ந்து அழிச்சு ஆமாண்டி நாங்க சாராய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க தான். ஆனா நாங்க யாரையும் பிடிச்சி வலுக்கட்டாம குடிடான வாயில ஊத்துறது இல்லை. That's their choice. நீங்க தாண்டி கொள்கை தத்துவம் எல்லாரையும் பிடிச்சி அவங்க தொண்டையில திணிச்சு எவனையும் நிம்மதியா வாழ விடுறதில்ல. ஏய் இங்க பாரு, எல்லாமே கைமீறி போயிடுச்சு. நானே அவனை கொண்டு இருப்பேன், என்ன தடுத்துருச்சு. நம்ம தாத்தா கொண்டு இருப்பேன் என் கையாலேயே. இனிமேல் நான் நினைச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாது. சத்தியம் அவன் கண்டிப்பாக விட மாட்டான். இப்போ உன் மகன் உயிரோடு இருக்கணும்னா திமிரு பிடிவாத எல்லாத்தையும் ஓர கட்டி வச்சுட்டு அவனை உடனே இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடு. ஒரு அப்பனா நான் அவனுக்கு இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. இனிமே ஒன்னே ஒன்று தான் செய்ய முடியும், அவனோட உயிரை காப்பாற்ற முடியும். நம்ம மகனோட உயிரை காப்பாற்றணும்னா நீ அவனை இந்த ஊரை விட்டு கூட்டு போனான் இப்போ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.